அன்பார்ந்த தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோண இருசமவெட்டி தேற்றத்தை பத்தி பார்க்க போறோம். கோண இருசமவெட்டி தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில், ஒரு முக்கோணத்தை எடுத்துப்போம், ஒரு கோணத்தின் முக்கோணத்துல மூன்று கோணங்கள் இருக்கு. மேல உள்ள ஏ அப்படிங்கிற கோணத்தை நம்ம எடுத்துப்போம். இரு சமவெட்டியானது, அதாவது இந்த ஏங்கிற கோணத்துக்கு இரு சமவெட்டி வரையிறோம். அக்கோணத்தின் எதிர்பக்கத்தின் உட்புறமாக ஏ அப்படிங்கிற இந்த கோணத்தினுடைய எதிர்பக்கம் எது? பிசி. இந்த பிசிய பிடி அப்படின்னும் டிசி அப்படின்னும் இந்த டி அப்படிங்கிற புள்ளி பிரிக்குது. அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். ஏங்கிற கோணத்தை அடக்கிய பக்கம் எது? ஏ பியும் ஏ சியும். ஸோ ஏபி பை ஏசி. அப்ப நாம நிரூபிக்க வேண்டிய கோண இருசமவெட்டி தேற்றம் இதுதான். பி டி பை டிசி இஸ் ஈக்வல் டு ஏபி பை ஏசி. வாங்க நிரூபணத்துக்குள்ள போலாம். ஒரு முக்கோணம் வரைஞ்சுப்போம். இந்த முக்கோணத்துக்கு ஏ பி சி அப்படின்னு பேர் கொடுப்போம். இந்த முக்கோணத்துல ஏ அப்படிங்கிற கோணத்தை எடுத்துப்போம். இந்த ஏங்கிற கோணத்துக்கு ஒரு இரு சமவெட்டி வரைவோம். இந்த இரு சமவெட்டிக்கு டி அப்படிங்கிற பேர் கொடுப்போம். இரு சமவெட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோணத்துல பி ஏ டி அப்படிங்கிற இந்த கோணத்தினுடைய அளவும், அதே போல டி ஏ சி அப்படிங்கிற இந்த கோணத்தினுடைய அளவும் சமம். இதுதான் இரு சமவெட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது இங்க உள்ள கோணத்தை இந்த கோடு சரிசமமா பிரிக்குது. ஓகே, இப்ப நம்ம இந்த ஏடி அப்படிங்கிற கோட்டுக்கு இணையா இந்த சிங்கிற இடத்துல ஒரு கோடு வரைய போறோம். இது கோடு வரையறதுக்கு மூலை மட்டத்தை எடுத்துக்கிறேன். இந்த மூலை மட்டம் AD அப்படிங்கிற இந்த கோட்டுக்கு சரியா பொருந்துதா? பொருந்தல. ஸோ ஏடிங்கிற கோட்டுக்கு பொருந்துற மாதிரி இந்த மூளை மட்டத்தை திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மூளை மட்டத்தை நான் சரியா இணையா நேர்கோட்டில் நகர்த்துறதுக்காக அளவுகோலை எடுத்துக்கிறேன். இப்ப சிங்கிற புள்ளியில தொடுற மாதிரி இந்த மூளை மட்டத்தை நகர்த்திக்கோங்க. இப்ப சிங்கிற இந்த புள்ளியிலிருந்து ஒரு கோடு வரைங்க. இந்த கோடு ஏடி அப்படிங்கிற இந்த கோடுக்கு இணையா இருக்கு. இப்ப நாம ஏபி அப்படிங்கிற இந்த கோட்டை புதிதாக வரைந்த இந்த கோட்டை தொடுற அளவுக்கு மேல நீட்டி விடுவோம். இப்ப இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்கின்ற இந்த புள்ளிக்கு இ அப்படின்னு பேர் கொடுப்போம். நம்மளுடைய புரிதலுக்காக இந்த படத்தை நாம கொஞ்சம் திருப்பி வச்சுப்போம். இப்ப நமக்கு இரண்டு இணைக்கோடுகள் கிடைக்குது. டிஏ அப்படிங்கிற இந்த கோடும் சிஇ அப்படிங்கிற இந்த கோடும் இணையான கோடுகள். ஸோ ஏவிலிருந்து சிக்கு வரையக்கூடிய இந்த கோடு இந்த இரண்டு இணைக்கோடுக்கும் இடையில போறதுனால இதை குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லலாம். குறுக்கு வெட்டியில உள் எதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது டிஏஇ அப்படிங்கிற இந்த கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த கோணம் எதற்கு சமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் இந்த கோணத்தை அப்படியே நகர்த்தி பாருங்க. ஆமா, இந்த கோணம் ஏசிஇ அப்படிங்கிற இந்த கோணத்துக்கு சமமா இருக்கு. ஏற்கனவே நம்ம
BAD equal to DAC அப்படினு எழுதி இருக்கோம் இப்போ இந்த DAC க்கு பதிலா நாம எதை எழுத முடியும் ACE ஐ எழுத முடியும் so BAD is equal to ACE இப்போ நாம அதே இணை கோடுகளுக்கு நடுவுல BE அப்படிங்கற இந்த கோட்டை எடுத்துப்போம் இந்த கோட்டை நாம எடுத்துக்கிட்டா இதுவும் இரண்டு இணை கோடுகளுக்கு குறுக்க போறதுனால இதுவும் ஒரு குறுக்குவெட்டி இந்த குறுக்குவெட்டியில ஒத்த கோணங்கள் சமம் அப்படிங்கறத நாம எடுத்துக்க போறோம் அதாவது BAD அப்படிங்கற இந்த கோணமானது எதற்கு சமம் அப்படினு பாத்தீங்க அப்படினா AEC க்கு சமம் அப்ப நம்மளால BAD க்கு பதிலா எதை மாத்திக்க முடியும் AEC ய மாத்திக்க முடியும் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா AEC is equal to ACE அதாவது இந்த முக்கோணத்தில் உள்ள இந்த இரண்டு கோணங்களும் சமம் ஒரு முக்கோணத்தினுடைய இரண்டு கோணங்கள் சமம் அப்படினா அந்த இரண்டு கோணத்துக்கு பொதுவான பக்கம் அல்லாத மற்ற இரண்டு பக்கங்கள் நமக்கு சமம் அதாவது AE is equal to AC இப்போ நாம இந்த முக்கோணத்தினுடைய AD அப்படிங்கற இந்த கோட்டை மட்டும் வச்சுப்போம் இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்க இதுல நாம ஏற்கனவே பார்த்த ஒரு தேற்றம் பயன்படும் தேல்ஸ் தேற்றம் தேல்ஸ் தேற்றம் என்ன சொல்லுது BD by DC is equal to BA divided by AE நமக்கு ஏற்கனவே இந்த AEங்கிறது இந்த AC க்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும் சோ AE க்கு பதிலா AC போடுங்க நம்மளுடைய கோண இரு சமவெட்டி தேற்றம் நிரூபிக்கப்பட்டது நன்றி வணக்கம்